இந்த காலவேளையிலே புஸ்தம் ஆறாம் ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரையிலும் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்ரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மனிதனை படைத்த கர்த்தர் அவனுடைய அக்கிரமம் பெருகினது என்று கண்டபோது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சிருஷ்டித்த மனுஷன் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நான் மனுஷனை ஏழாம் வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் இந்த மனுஷனை ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் வை வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று சொன்னார் அலையிலோயா மனுஷன் தன்னை உண்டாக்கணும்னு ஆண்டு விட்டு கேட்கல ஆண்டவர் தான் மனுஷனை உண்டா தேவன் மனுஷனை உண்டாக்கினார் இப்போ இந்த மனுஷனை உண்டாக்கினது ஆண்டவருக்கு மனஸ்தாபமாயிருந்தபடியினாலே அந்த மனுஷனையும் அவர் உண்டாக்கின மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ண முழுதுமாய் அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார் அலையிலோயா ஏன் நாம் வாசித்தோம் மனுஷன் அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கண்டபோது ஆண்டவர் இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தார் அலையலூயா ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதை யாரும் மாற்றவே முடியாது ஆகவே கர்த்தர் அந்த திட்டத்தின் மத்தியிலே ஆண்டவுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவின போது எட்டாம் வசனம் சொல்லி இருக்கிறது நோவாவுக்கோ கர்த்தடைய கண்களில் கிருபை கிடைத்தது அலையலூயா உலகம் முழுவதும் இருக்கிறத மனிதர்கள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க அவருடைய சித்தம் கொண்ட போது நோவாவுக்கோ கர்த்தடைய கண்கள் என்ன கிடைத்தது கிருபை கிடைத்தது என்று இருக்கிறது அன்று வாழ்ந்திருந்த அந்த மனிதர்கள் எவ்வளவு பேர் என்று நமக்கு தெரியவில்லை திரளான அத்தனை ஜனங்களிலும் நோவாவுக்கு கர்த்தடைய கண்கள் என்ன கிடைத்தது தயவு கிடைத்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நேரம் சுருக்கமா இருக்கிறபடியினாலே நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டபடியினாலே என்னுடைய நேரத்தை நான் வேகமாக செல்ல வேண்டியதா இருக்கிறது ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கு நோவாவுக்கு கத்தருடைய கண்கள் கருமை கிடைத்தது ஆகவே அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நோவாவோடு கர்த்தர் பேசினார் நோவாவுடைய சந்ததியை குறித்து அங்கே சொல்லிவிட்டு அங்கே நோவா விடத்திலே ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் சுருக்கமாக சொல்லுறேன் எல்லாரும் இங்கே பாருங்க எல்லாரும் பைபிள் பார்க்காதீங்க பிரசங்கம் பண்ணும்போது யாரும் பைபிள் பார்க்க கூடாது சிலவங்க ஆராத்தியத்துக்கு கொண்டு போது பைபிள் படிக்கிறாங்க இல்லை எதை எப்போ செய்யணுமோ அதை அப்பதான் செய்யணும் சரி இருக்கட்டும் இங்கே கவனிங்க நிறைய வசனத்தை நான் சொல்ல போறதில்லை ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தின்படியாக பூமியையும் பூமியில் சகலவற்றை நிக்கிரகம் பண்ணும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார் அதன்படியாக அவர் திட்டத்தின் மத்தியிலே நோவாவுக்கு மட்டும் கத்தடைய கண்களில் தய கிடைத்த கிடைத்தபோது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார் என்றால் நோவா அன்று வாழ்ந்திருந்த மனிதர்கள் மத்தியிலே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நோவா எப்படிப்பட்டவனாயிருந்தான் அங்கே ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது போது சொல்லி இருக்கிறது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனும் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் வம்ச வரலாறு என்று சொல்லும் போது தாத்தா யாரு பாட்டி யாரு யாருக்கு பிறந்தவன் சொல்லணும் அதான் வம்ச வரலாறு வம்ச அட்டவணை என்று நாம் வேதத்தில் அதைத்தான் பார்க்கிறோம் ஆனால் வம்ச அட்டவணை காட்டிலும் சிறந்த ஒன்றை தேவனவன்லே கண்டார் அது என்ன என்றால் நோவா வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் மூன்று அவன் இரண்டாவது அவன் உத்தமனாயிருந்தான் மூன்றாவதாக அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இந்த மூன்று காரியங்களை நோவா செய்ததுனாலே நோவாவுக்கு கத்தனை கண்கள் என்ன கிடைத்தது கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்ததுனாலே என்ன நடந்தது நோவாமிடத்தில் தேவன் ஒரு திட்டத்தை சொன்னா நீ ஒரு கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழை உண்டு பண்ண வேண்டும் அந்த பேழை ஐநூறு முழம் நீளம் இருக்க வேண்டும் முப்பது முழம் ஐம்பது முழம் அகலம் இருக்க வேண்டும் முப்பது முழம் உயரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒரு ஜன்னல் வைக்க வேண்டும் அதற்கு அருகிலே ஒரு வாசல் வைக்க வேண்டும் அந்த வேலை முழுவதும் பூச வேண்டும் இதற்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் வேகமாக செல்லுகிறேன் இப்படி செய்ய வேண்டும் என்று நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார் தன்னுடைய திட்டத்தை எப்படி ஆயிலும் நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டார் என்றால் அவன் நிச்சயமாக இருந்தான் தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் இழைக்க விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் கத்தடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆகவே தன்னுடைய திட்டத்தை அவரிடத்தில் சொன்ன போது நோவாவும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டார் அலே லூயா ஒரு வம் ஒரு வரலாற்று ஆசாரியர் ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கிறார் அலுய்யா சரி இப்ப தேவன் அந்த திட்டத்தை கொடுத்தார் ஐநூறு முழ நீளம் ஐம்பது முழு அகலம் முப்பது முழு உயரத்திலே ஒரு பேழை செய்து அந்த மேல் தட்டிலே என்ன வைக்க மூன்று தட்டுகள் இருக்க வேண்டும் மேல் தட்டிலே ஒரு ஜன்னல் வைக்க வேண்டும் அந்த மேல் தட்டுக்கு ஒரு முறை தாழ்த்தி அங்கே அதை செய்து முடித்து அதன் பக்கத்திலே கதவை வைத்து கீழறைகளையும் இரண்டாம் தட்டி மூன்றாம் தட்டி அறைகளையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன சொன்னார் நோவா விடத்திலே சொன்னார் அடுத்த நாள் நோவாவுக்கு ஒரு அந்த ராத்திரி முழுவதும் நோவாவுக்கு தூக்கம் வரல ஏனென்றால் இத்தனை ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் தான் மட்டும் காப்பாற்றப்பட போகிறேன் என்று சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க வாழுகிற அத்தனை ஜனங்களும் மறிக்க போகிறார்கள் தான் மட்டும் காப்பாற்றப்பட போகிறேன் என்று சொல்லும் போது ஒரு பக்கம் சந்தோஷம் தான் ஆண்டவருக்காய் வாழ்ந்தோம் ஆண்டவருக்குள்ளாக உத்தமர்களாய் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனாலும் இன்னொரு புறத்துல ஓ தன்னோடு கூட இருக்கிற அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் ஜனங்கள் இருக்கிறார் உறவினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்களே என்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வருத்தம் இப்படி இருக்கிற வேலையிலே நோவா என்ன செய்தான் தனக்கு நெருக்கமான ஆவிக்குரிய நண்பளா இருந்த ஒரு ஆறு பேர் இருந்தாங்க நோவாவுக்கு அந்த ஆறு பேரை அழைத்தான் அந்த ஆறு பேரை அழைத்து நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று அழைத்தான் அந்த ஆறு பேரும் அங்க வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை சொல்ல முடியல என்ன நோவா அழைத்தாயே நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்க ஒரு மாதிரி இருக்கிறதே என்று கேட்டார்கள் அப்பொழுது நோவா சொன்னா எனக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனா ஆனா ஆண்டவர் சரியா தான் இருக்கும் அது சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியல அப்ப அந்த நண்பர்கள் சொன்னார்கள் இல்ல நோவா நீ சொல்லு நீ உண்மையைத்தான் சொல்லுவாய் சரியாகத்தான் சொல்லுவாய் ஆண்டவரிடத்துல சொல்லி இருந்தா நீ அதை சொல்லு நாங்களும் அதை நிச்சயமாய் நம்புவோம் என்று சொன்னார்கள் உடனே நோவா சொன்னார் என்னிடத்துல ஆண்டவர் வந்தார் இப்படி சொன்னார் பூமியிலே மனிதனுடைய அக்கிரமம் பெருகினபடினாலே இந்த பூமியையும் பூமியில் உள்ள சகல ஜந்துக்களையும் நிக்கிறம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் அதில் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நானும் என்னுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுவோம் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு என்னங்க உலகம் அழிக்க போகிறார் ஆண்டவர் அதுல நோவா என்கிற இந்த மனிதனுக்கு இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் அவரை காப்பாற்றுகிறாரா மற்றவர்கள் நாங்கள்லாம் என்ன செய்யறது நாங்களும் தான் ஆண்டவரை வழிபடுகிறோம் நாங்கள்தான் ஆண்டவடைய ஆண்டவருடைய இருக்கிறோம் எப்படி ஒன்னு மட்டும் காப்பாத்துறேன்னு சொன்னாரு இருந்தாலும் நோவா அவளை பார்த்து சொன்னான் அருமையான உள்ளே நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா ஆண்டவுடைய இருக்கிறோம் இருந்தாலும் நீங்க அந்த பேழையில பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனா ஆண்டவர் சொன்னா சரியாகத்தான் இருக்கும் ஆகவே நீங்கள் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் உங்களை தவறுகள் உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று ஆண்டவரோடு ஒப்புறவாகுங்கள் பூர்ணமான மனம் திரும்புதல் ஆகுங்கள் என்னை போல நீங்களும் ஆண்டவரோடு நெருங்கி சஞ்சரியுங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் அந்த பேழைகளை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னபோது அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கிரியை நடந்தது ஆறு பேருக்குள்ளாக ஒரு பெரிய கிரியை நடந்தது அந்த கிரியை நடந்த போது அவர்களும் மனம் விட்டு ஆண்டவரை பார்த்து ஜபித்து கதறி அழுதார்கள் ஆண்டவரே நாங்களும் தான் நமக்காக வாழ்கிறோம் எங்களுடைய எங்களை அந்த பேழையில நீங்க சேர்த்துக் கொள்ள ஆண்டவரே என்று கதறி அழுது ஒப்பு கொடுத்தார்கள் அப்படிதான் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது ஓ நம்மளும் மனம் திரும்பிட்டோம் நம்மளே ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொன்ன போது நோவா தன்னுடைய திட்டத்தை அந்த ஆறு பேருக்கு சொன்னார் ஒரு பேழை உண்டு பண்ண அந்த பேழை ஐநூறு முழ நீளம் இருக்க வேண்டும் ஐம்பது முழம் இருக்க வேண்டும் முப்பது முழம் உயரம் இருக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் செய்ய முடியாது நம்ம ஆறு பேரும் ஏழு பேரும் சேர்ந்து செய்யலாம் இந்த பேழை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது அவர்களுக்கு அதுவும் சரியாகப்பட்டது ஆமா நோவா என்ற ஒரு மனிதன் இந்த பேழை உண்டு பண்ண முடியாது நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பேழை உண்டு பண்ணலாம் நாங்க எல்லா ஒத்துழைப்பும் தருகிறோம் நோவா நீ ஆன் நீ புறப்பட நீ செய்ய ஆரம்பி அப்படி அவள் கேட்டார்கள் இவ்வளவு பெரிய பேழை உண்டு பண்ணுவதற்கு நாம் பணத்திற்கு எங்கே போவது அப்ப நோவா சொன்னா என்னுடைய எல்லாவற்றையும் நான் விற்க விற்று இதை செலவு செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்ற இதுக்கு பிறகு ஒண்ணுமே மிச்சம் இருக்க போறதில்லை இருந்து என்ன செய்ய போறேன் என்னால் இயன்றவரை இருக்கிற கடைசி காசு வரை செலவு பண்ணி அந்த பேழை உண்டு பண்ணுவோம் மீதியை கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன உடனே எல்லாருக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு எல்லாரும் பேழை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள் அலையா பேழை எல்லாம் உண்டு பண்ண அவள் எல்லா திட்டங்களையும் எல்லாம் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் எங்கே மரம் கிடைக்கும் எங்கே ஆள் கிடைக்கும் எல்லாவற்றையும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அடுத்த நாள் ஆண்டவர் வந்தாரா ஆண்டவர் வந்து அடுத்த நாள்ல சில நாட்கள் கழித்து இன்னும் நோவா பேழை உண்டு பண்ண ஆரம்பிக்கல சில காலங்கள் கழிந்தும் நோவா அமைதியா இருக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் வந்தார் ஆண்டவர் வந்து நோவாவே என்ன பேழை செய்ய ஆரம்பிக்கவில்லையா அப்போ சொன்னா நான் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல அதை கொப்பையர் மரத்துல பண்ணணும்னு சொல்லி எங்க ஊர்ல கொப்பையர் மரம் இல்ல வேற ஊர்ல தான் கொப்பையர் மரம் இருக்கு நான் அங்க போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் வந்த பிறகு பல மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் அவன் ஒரு மரத்தை கூட கொண்டு சேர்க்கல மறுபடியும் அவனை தொடர்பு கொண்ட போது அவன் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறானா ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரை அவனை கண்டுபிடிக்க முடியல ஒரு பெரும் தொகையை கொடுத்துட்டேன் அவன் என்ன எங்க போய் தேடுறதுன்னு தெரியல அப்படின்னா சரி அப்போ சரி அப்புறம் என்ன செஞ்ச சரி எல்லாம் மரமே கிடைக்கல ஆட்களுக்கு இவ்வளவு பெரிய பேழை செய்ய வேண்டுமே ஆட்கள் வேண்டுமே எங்கள் ஊரில் அவ்வளவு அந்த வேலை செய்கிறவர்கள் இல்லை வெளியே சென்று அங்க ஒரு மேஸ்திரிய பார்த்து ஆளுங்களை கூட்டி வாயின்றி சொல்லி அவனுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்தேன் இப்ப அவனையும் தேடிட்டு அவனையும் காணும் அவனும் பணத்தை கொண்டு போயிட்டான் என்ன செய்யறது தெரியல ஆண்டவரே அவ்வளவுதானா இல்லை ஆண்டவரே நீ கீழ் பூசணும்னு சொன்னீங்களே ஒரு பெரிய கம்பெனியை பார்த்து அந்த கீழ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீழுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு வந்தேன் அவங்களும் கீழே அனுப்பி இருக்காங்க நான் திறந்து பார்த்த போது அது கீழே அது பெயிண்டா இருக்கு அப்படின்னா அப்ப ஆண்டவர் சொன்னாரா பாத்தியா நான் சொன்னது சரிதானே பூமியில அக்கிரமம் பெருகி இருக்கா இல்லையா பூமியில அக்கிரமம் பெருகிட்டா நீ மூணு பேருக்கு மூணு பேர் இடத்துல இப்படி செஞ்ச மூணு பேர் உன்னை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உலகத்துல அக்கிரமம் பெருகி இருக்கத்தானே செய்யுது அப்ப நீ புரிந்து கொண்டாயா நான் எடுத்த தீர்மானம் சரிதானா என்று கேட்டார் ஆமாண்டவரே நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும் சொல்லி சரி திரும்ப முயற்சி பண்ணு எப்படியாலும் நான் சொன்னபடியாய் பேழை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் பேழை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆறு நண்பர்கள் சேர்ந்து பேழை உண்டு பண்ண ஆரம்பித்திருக்காங்க பேழை உண்டு பண்ணி அதற்கான மரங்கள் வந்தது அதற்கான ஆட்களை கூட்டி வந்தாங்க ஜரூரா வேலையெல்லாம் நடக்குது அப்போ எல்லா வேலையும் நடக்கும் போது நோவா போய் எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணுறான் நாங்க ஜலம் வரப்போறது வெள்ளம் வரப்போறது இந்த என்ன செய்யறது எல்லாம் அழிய போகுறது நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க ஆண்டவர் மனம் எல்லாம் அந்த பேழையில சேர்த்துக் என்று சொல்லி பயங்கரமா பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பயங்கர கடினமான பிரசங்கம் அழிவு வரப்போறதுன்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு என்ன ஒரு ஷாக்காத்தான் இருந்துச்சு ஆனா இவ பேழை உண்டு பண்ண பேழையில போயிடலாம்னு சொல்றதை அவங்களால நம்ப முடியல எப்படியும் கடைசியில அவன் பிரசங்க பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறான் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு ஒருத்தர் கூட ரசிக்கப்படல பேழை மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க பெரிய பேழை அல்லவா இன்னைக்கு மாதிரி எல்லாமே மிஷின்ல செய்வாங்களா இல்லை அந்த நாட்களில் ஒரு ஜன்னல் செய்யணும் ஆசாரியை ஒரு வாரம் செஞ்சாதான் செய்ய முடியும் ஒரு ஜன்னல் செய்ய முடியும் இவ்வளவு பெரிய பேழை மரத்தினால செய்யணும்னா சாதாரணமான காரியமா ஆகவே வேலை ரொம்ப ஸ்லோவா நடந்திருக்கு பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பேழை இன்னும் கால் பகுதி தான் ஆயிருக்கிறது இப்போ எல்லா நண்பர்களும் நோவாவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க நோவா என்னாச்சு நீ பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிற இந்த பேழையும் கொஞ்சமா தான் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா ஜனங்கள் யாருமே ரட்சிக்கப்படலையே என்னவா நீ ஆண்டவர் சொல்லிதானே இந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்ற ஆமா ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் சொன்னபடி தான் பிரசங்கத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி நோவா என்ன செய்தார் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இந்த ஆறு ஆறு நண்பர்களுக்கும் என்ன ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு இவன் இப்படியே பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் பண்றதை பார்த்தா ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதையும் காணோம் கடைசியில் அவனுடைய பிரசங்கத்தை பார்த்தா நம்மளும் அந்த பேழையில பிரவேசிக்க மாட்டோம் போல தெரியுது அவன் போடுற கண்டன் அந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தா நம்மளும் பிரவேசிக்க மாட்டோம் போல இருக்க அப்படின்னு சொல்லி நோவாவி போட்டு பேசுனாங்களாம் நோவா நீ நல்லதுதான் நீ கடைசியில் பேழை உண்டு பண்ணிடுவ பேழையில் பிரவேசிக்க ஆளையே இருக்காது போல் இருக்கு அவ்வளோ கடினமான பிரசங்கம் பண்ணுற இவ்வளவுலாம் கடினமாக பிரசங்கம் பண்ணால் யாரும் மாட்டாங்க அதனால் தயவு செய்து கொஞ்சம் சாஃப்டாக பேசு கொஞ்சம் நல்லா பேசு ஜனங்கள் எல்லாம் பேழையில் வரணும்னு சொல்லு ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற வியாதி சுகமாகணும் அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்க தொழிலில் ஆசீர்வதிக்கப்படும் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கோ நீ அதை சேர்க்கும் போது ஜனங்கள் எல்லாம் பேழையில் பிரவேசிக்க ஆயத்தமாயிருவாங்கன்னு சொன்னான் அப்போ நோவா சொன்னாரா என்னுடைய மெசேஜில் மட்டும் என்ன இல்லை காம்பரமைஸே இல்ல கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லுவேன் அவர் என்கிட்ட ஜலப்பிரயத்தை பத்தியும் பேழையை பத்தியும் தான் சொல்லியிருக்காரு தவிர சுகத்தை பத்தியும் ஆசிர்வாதத்தை பத்தியும் மற்ற காரியங்களை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை ஆகவே அதை பத்தி பிரசங்கம் பண்ண முடியாது என்று சொல்லிட்டாராம் இவங்களுக்கு எல்லாம் ஒரே இதாயி போச்சு என்னந்த நோவா இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் கடைசியில் நம்மளும் அந்த பேழையில பிரவேசிக்க முடியாது போல் இருக்கு இவனும் பேழையை செஞ்சு முடிக்க மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு இந்த ஆறு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சாங்க நழுவ ஆரம்பிச்சு ஆறு பேருமே அங்க போய் நோவா கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வேலையெல்லாம் செய்வதில்லை அப்படியே நின்றுட்டாங்க கடைசியில இந்த ஆறு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களாம் என்ன என்ன இப்போ அந்த ஆறு பேரும் சேர்ந்து உடனே ஒரு முடிவு பண்ணாங்க என்ன முடிவு நம்ம ஜவம் பண்ணுவோம் நம்ம ஒரு ஜவம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆறு பேரும் ஜவம் பண்ணாங்களாம் ஜவம் பண்ண உடனே அதுல ஒருத்தர் சொன்னாராம் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்ன வெளிப்படுத்தினார் அப்படின்னா ஆமா நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் ஜலம் வருது ஜலப்புள்ளை வருது எல்லாம் அழியும் அதுக்கு என்ன செய்ய சொன்னாரு பேழை உண்டு பண்ண சொன்னார் அவ்வளவுதானே சொன்னார் பேழை உண்டு பண்ண அதுல ஆண்டவர் ஜனங்களை என்ன செய்வார் அதுல பிழைக்க பண்ணுவார் பேழையை தானே உண்டு பண்ண சொன்னாரு அது நோவாவா தான் செய்யணுமா நோவா தான் செய்யணுமா நம்மளும் செய்யலாம் நமக்கு ஒரு பேழையை செய்யலாம் நம்ம பேழை செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கத்துற ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கா நம்மளும் ஒரு பேழை பண்ணுவோம் அந்த பேழைக்கு ஆசிர்வாத பேழைன்னு பேர் வைக்கலாம் உடனே மத்த அஞ்சு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா ஏன் பேழை தான் உண்டு பண்ணி சொன்னார் அது நோவா செஞ்சா நம்ம செஞ்சா என்ன பேழையை செய்வோம் அப்படின்னு சொல்லி வெகு ஜோரா அந்த அதற்கான காரியங்கள் எல்லாம் பேசினாங்க அப்ப எல்லாம் பணத்துக்கு என்ன செய்யறது நோவாவுக்கு இருந்த பணத்தை எல்லாம் நோவா கொடுத்துட்டோம் எல்லாம் இந்த நோவா செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப இந்த ஆசீர்வாத பேழை செய்யறதுக்கு என்ன செய்யறது உடனே எல்லாரும் சரி நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாரும் சேர்த்தா எவ்வளவு செய்யறோம் ஆடாடா ஒரு பத்து பலகு கூட வாங்குறதுக்கு சேராது என்ன செய்யறது சரி ஒன்னு செய்வோம் நம்முடைய நண்பர்களை எல்லாம் அனுபவம் அவங்ககிட்ட எல்லாம் நம்முடைய தேவனுடைய திட்டத்தை சொல்லுவோம் அவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு பல நண்பர்களை போய் சந்திச்சு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் நம்பவே முடியல மழையா பேழையா தண்ணியா அழிவா இதெல்லாம் நடக்க போற காரியமா என்ன பைத்திய இருக்குது சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க இவங்களுக்கு ஒரு திட்டம் வந்தது நம்ம நினைச்சுவோம் ஒரு பெரிய உபவாச கூட்டத்தை கூட்டுவோம் என்ன உபவாச கூட்டம் ஒரு பெரிய உபச கூட்டத்தை கூட்டுவோம் நல்ல பிரசங்கியார கூப்பிடுவோம் நல்ல ஆராதனை செய்ய கூட்டுவோம் அப்ப அதுல போய் நம்முடைய திட்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உபாச கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த உபாச கூட்டத்துல ஒரு பெரிய பாடகர் பாடகர் குழு பயங்கரமான பாட்டு ஜனங்கள் கூட்டமாக வந்துட்டாங்க பிரசங்கம் பயங்கரமா நடக்குது இதை முடித்த உடனே அந்த ஆறாவது அதுல ஒருவர் சொன்னாராம் இப்படி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதப் பேழையென்று உண்டு உண்டு ஒன்று இருக்கிறோம் அந்த பேழையில் நீங்கள் யாவரும் பிரவேசிக்கலாம் ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் அதற்கு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிற ஆர் ரூபாய் கொடுக்கிற இருபது பேர் எழும்பினா நம்ம என்ன செஞ்சிடலாம் பேழை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சாங்களா உடனே அங்கே இருந்த நான் நீன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு பேர் கை வைத்திட்டாங்களா எவ்வளவு பேர் வேணும் இருபத்தஞ்சு பேர் தான் வேணும் முப்பத்தஞ்சு பேர் கை வைத்துட்டாங்க பாத்தீங்களா தேவனுடைய திட்டத்திற்கு இவங்க எல்லாம் கை கொடுக்கறாங்கன்னா இது தேவனுடைய திட்டம் தான் அப்படின்னு சொல்லி உடனே பேழை ஆசீர்வாத பேழை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆசீர்வாத பேழை உண்டு பண்ணி அங்கே பேழை மிக சீக்கிரமாக ஒரு வருஷத்துல பேழை உண்டாக்கிடுச்சு ஐம்பது ஐநூறு முழ நீளம் ஐம்பது முழ அகலம் முப்பது முழ உயரம் இது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா நவா கூட இருந்தாங்களே நம்ம சொல்லியிருந்தாங்களே உடனே இவங்கெல்லாம் அந்த பேழை உண்டு பண்ணுவோம் ஒரு வருஷத்துல பேழை ரெடி பேழை ரெடி ஆச்சு பேக்குள்ள வர்றதுக்கு ஆட்களை காணும் ஆராதனைக்கு வர்றதுக்கு ஆட்களே காணும் அப்போ இவங்க நினைச்சாங்களா ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்களே என்ன செய்யலாம் உடனே பேழையை வந்து ரொம்ப ரொம்ப டெக்கரேட் பண்ணலாம் அழகான போடலாம் நல்ல மியூசிக் எல்லாம் வைக்கலாம் நல்ல ஆராதனை பண்ணலாம் அப்ப ஜனங்கள் எல்லாம் வந்துருவாங்க அதே மாதிரி என்ன லைட்டு இப்படி இப்படி எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு நல்ல பாடுறவங்களை எல்லாம் வச்சு உடனே பெரிய ஆராதனை நடந்த உடனே பேழை நிரம்பி அழியுது நிரம்பி வழி இடமே இல்லை ஆமா இடமே இல்லை அப்பா அந்த ஆறாவது ஆறு பேர் சேர்ந்து இடம் போதல உடனே ஒரு அடைக்கல பேழை ஒன்று பண்ணலாம் என்ன பேழை அடைக்கல பேழை பண்ணுவோம் ஐநூறு முழ இல்ல ஆயிரம் முழ நீளம் நூறு முழ அகலம் அந்த அவங்களுக்கு அளவு தெரிஞ்சிச்சு நூறு அகலம் அறுபது முழ உயரத்துல அடுத்த அடைக்கல பேழை பண்ணுவோம் நம்ம கிட்ட பத்து பேர் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துட்டாங்க பணமும் கொடுத்துட்டாங்க இன்னும் கொடுப்பாங்க அடைக்கல பிழை ரெடி எல்லாம் நிரம்பி வழியுது இப்படி இருக்கும் தான் இந்த ஆறு பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு இந்த ஆறு பேருக்குள்ள யார் இதை நடத்துறது யார் இதை செய்யறது இவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆறு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க இந்த ஆறு பேருக்கும் இப்போ ஒரு மனசுல என்ன தோணுது நோமாவதான் பேழை பண்ணுமா அவன் பேழை பண்ணணுமா நம்மளும் பேழை பண்ணலாம் என்ன ஆண்டவர் பேழைத்தான உண்டு பண்ண சொல்லி இருக்கிறாரு வெள்ளம் வரும்போது நம்முடைய பேழையிலும் ஜனங்கள் ஏறுவாங்க நம்மளும் காப்பாற்றப்படலாம் அப்போ ஆறு பேரும் ஒருத்தர் ஆசீர்வாத பேழை உண்டு பண்ணாரு ஒருத்தர் அடைக்கல பேழை உண்டு பண்ணாரு ஒரு அற்புத பேழை உண்டு பண்ணாரு ஒருத்தர் செழிப்பின் பேழை உண்டு பண்ணாரு ஒருமே ஒருத்தர் நினைச்சாரு தேவனுடைய பேழனே பேர் வச்சு எல்லா பக்கமும் இப்ப என்ன நடக்குது வேலை நடக்குது பேழைகள் எல்லாம் ஆயத்தமா இருக்குது எல்லாம் நிரம்பி விழியுது இன்னும் நோவாவுடைய பேழை மட்டும் என்ன செய்யல செய்யப்படல ஏன்னா நோவா தனியாளு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க நோவா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்கிறான் ஆச்சு பல வருடங்கள் ஆச்சு நோவாயின் பேழை ஒரு நாள்லே தயாராச்சு ஒரு அல்ல இல்லையா சொல்லுவா நோவாவுடைய பேழை தயாரான அந்த நாளிலே பார்த்தீங்கன்னா அந்த பேழை பார்த்து என்னவெல்லாம் வருது மிருகங்கள் எல்லாம் வருது ஜோடு ஜோடா வருது ஜோடு ஜோடா நோவாவுடைய பேழைக்கு வருகிறது எல்லா பேழைக்காரங்க பாக்குறாங்க என்னடா ஆளு போகல மிருகங்களாவது போட்டும் தான் ஆண்டவர் காப்பாத்து வருபிருக்கு ஆளுகளை காப்பாத்த போறது இல்ல மிருகங்களா போகுது பறவைகளா போகுது ஜோடு ஜோடா போகுது எல்லாம் போன உடனே எல்லாம் உள்ள வந்த உடனே ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னாரு நோவா நீயும் உன்னுடைய குடும்பமும் உள்ள பிரவேசிங்க அப்படின்னு ஒண்ணு நோவாவும் அவனுடைய குடும்பம் உள்ள பிரவேசிச்சு ஆண்டவர் கதவை கதவை என்னசிட்டாரு க்ளோஸ் பண்ணினாரு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல வானம் கருத்துது பூமியெல்லாம் ஜலப்பிரளையும் வந்து எல்லா பேழையும் செய்யுது அப்படியே உயர ஆரம்பிக்குது நோவ இந்த பேழை உயருது அடைக்கல பேழை உயருது சமாதான பேழை உயருது அற்புத பேழை உயர்ந்து தேவந்த பேழை உயருது எல்லா பேழைகளும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப எல்லாரும் ஓடிப்போய் அந்தந்த பேழையில அவங்க அவங்க சபை அவங்கவுங்க பேழையில் ஏறிட்டாங்க ஓ அந்த பேழை மட்டும்தான் நம்ம நினைச்சோம் அதுல மிருகங்கள் மட்டும்தான் இருக்கு அதுல மிருகங்கள் மட்டும்தான் இருக்குது இதுல பாருங்க ஜனங்கள் இருக்கிறாங்க எல்லாரும் பாக்குறாங்க அப்படியே உயர ஆரம்பிக்குது அப்படியே உயர ஆரம்பிச்சு எல்லாரும் பாக்குறாங்க நோ பேழை அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்கிறது மற்ற ஆறு பேழையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் போச்சு இந்த ஆறு பேழையிலையும் தண்ணீர் புக ஆரம்பிச்சுச்சு தண்ணீர் புக ஆரம்பிச்சுச்சு எல்லாரும் ஆறு மாடி எட்டு மாடி எல்லாம் கட்டியிருந்தாங்க அந்த அடைக்கலை பேழையெல்லாம் என்னது எட்டு மாடி இன்னொன்னு ஆராதனை பேழை அதுல பத்து மாடி எல்லாரும் மேல மேல ஏறுறாங்க எல்லாம் மேல மேல ஏறி தண்ணி உள்ள புக ஆரம்பிச்சிச்சு நோவா வேண்டிய பேழையில மாத்திரம் என்ன புகழ தண்ணி புகழல ஏன்னா அதுல பூசி இருந்துச்சு இவங்கெல்லாம் தான் அடிச்சிருந்தாங்க இதுல தண்ணி புக ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ஆறு பேழையும் முழுக ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் போய் அந்த பேழையின் தலைவரை பார்த்து தலைவர் மாஸ்டர் எல்லாரும் போய் சட்டை பிடிக்கிறாங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க இப்ப எல்லா பேழையை முழுகுதே அந்த நோவா பேழை மாத்திரம் உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறத மத்த பேழையெல்லாம் என்ன செய்யுது முழுகுதே என்ன பண்ணீங்க எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்களா நம்ம எல்லாம் சாக போறமே ஒருக்கு ஒ சொல்ல முடியல நல்லாத்தான் பேழை பண்ணினோம் அதே அளவு தான் அதே ஐநூறு முழ நீளம் முப்பது ஐம்பது முளை அகலம் முப்பது முழ உயரம் நாங்களும் அப்படித்தான் பண்ணோம் கொப்பேர் மரத்துக்கு பதிலாக நல்ல தேக்கு மரத்தை கூட போட்டு நாங்க செஞ்சோம் எல்லாம் நல்லா தான் செஞ்சிருக்குது ஆனா இப்படி ஆகணும் எங்களுக்கு தெரியலே அலே லுயா அலே லொய்யா நோவாவின் பேழை உயர உயர போய்கொண்டிருந்தது ஆறு பேழைகளும் கீழே கீழே வந்து கொண்டே இருந்தது சற்று நேரத்தில் ஆறு பேழையும் முழுகிவிட்டது நோவாவின் பேழை மாத்திரம் மிதந்து கொண்டிருந்தது அந்த நோவாவின் பேழையிலிருந்து ஆராதனை சத்தம் கொண்டிருந்தது மற்ற ஆறு பேழைகளும் மூழ்கி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அலை ஏன் தெரியுமா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்ய வேண்டும் அலைலுயா ஒருவருக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒருவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னொருவருக்கு அல்ல தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற தேவன் இந்த ஆறு பேழைகளும் காரணம் என்ன கடினமான உபதேசம் இல்லை வாங்க 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 ஆடுங்க வித்தியாசம் வித்தியாசமா ஆட்டம் பாட்டம் லைட்டு எல்லாம் இருந்துச்சு ஆனா அங்க என்ன இல்லை உபதேசம் இல்லை ஆனா நோவா உண்டிய பேழையோ உபதேசத்தில் நின்றது அந்த பேழை மாத்திரம் என்ன செய்து நல லூயா ஹலோ லூயா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற அதுதான் இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப அட்ராக்டிவான பிரசங்கம் பண்ணுகிற ஏராளமான பேர் கிளம்பிட்டாங்க ரொம்ப அட்ராக்டிவா ஆராதிக்கிறவங்க கிளம்பிட்டாங்க ஆட்டம் பாட்டம் ஜனங்களை ஆட வைக்கிறது ஜனங்களை பாட வைக்கிறது அல்லது ஜனங்களை உற்சாகம் ஊற்றுறது ஆசீர்வாதமான வார்த்தைகளையே பேசுகிறது கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தரவங்களுக்கு சுகம் தருவார் உங்களுக்கு அதை தருவார் இதை தருவார் இப்படியே சொல்லி ஜனங்களுக்கு ஆதரவான விரும்புகிற வார்த்தைகளையே சொல்லுகிற சபைகள் ஏராளம் ஆயிடுச்சு அலே ஆனா அந்த சபைகள் எல்லாம் நிலைத்திருக்கல அந்த சபைகள் எல்லாம் என்ன செய்ய ஒரு நாளிலே அந்த வெள்ளம் வரும்

முழுகி போனதற்கு காரணம் அந்த பேழையிலே தேவனுடைய சத்தியம் இல்ல தேவனுடைய சத்தியம் இருக்கிற சபைகள் அந்த விசுவாசிகள் அந்த தேவன்டைய பிள்ளைகள் மட்டும்தான் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னும் எத்தனை விதமான நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் யூடியூப் பக்கமே போகாதீங்க வேற எதுவும் பார்க்காதீங்க எப்படிப்பட்ட ஆராதனை எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுகிற வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி ஜனங்களை தம்பக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டார்கள் அல்ல சரி ஆகவே இந்த நோவாவின் பேழை மிதந்து கடைசிலே நோவாவின் பேழையிலிருந்து ஆராதனை சத்தம் உயர்ந்தது ஒரு நாள்ல அந்த ஆராதனை சத்தம் அந்த அதிலே எல்லாம் வெளியே புறப்பட்டார்கள் நோவாவை பார்த்தாண்டவர் சொன்னார் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நாமும் சத்தியத்திற்கு உறுதுணையா இருந்தால் மட்டும்தான் நம்மளும் காப்பாற்றப்படுவோம் இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம் இப்போ உங்களுக்கு அதை புரியும்படியாக அப்படி ஒரு காரியத்தை சொன்னேன் இதெல்லாம் எங்க இருக்கு பைபிள்ல அப்படின்னு தேடாதீங்க இது சரித்திர வல்லுநர்கள் எழுதின ஒரு சம்பவம் ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அந்த நோவாவுக்கு மட்டும் ஆண்டவர் சொன்னார் நோவா சொன்னபடி கர்த்தர் சொன்னபடியே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவனுடைய பேழை மட்டும் தப்பித்தது அதுல இங்கே நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் நோவாவுக்கோ கர்த்தடைய கண்களே தயவு கிடைத்தது ஏன் கர்த்தடைய கண்களே தயவு கிடைத்தது அது ரொம்ப முக்கியமான காரியம் அலைய லோயா ஏன் கத்தடே கண்களே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது அலைய லோயா மூண்டு காரியம் அதுக்கு காரணம் அங்கே சொல்லி இருக்கிறது எட்டாம் வக வசனத்திலே நோவாவுக்கோ கத்தடே கண்கள் என்ன கிடைத்தது கிருபை கிடைத்தது கீழே என்ன சொல்லி இருக்கிறது அதற்கான காரணம் நோவா தன் காலத்தில் இருந்த உருளுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அலைய இந்த மனிதனோடு கூட மட்டும்தான் ஆண்டவர் இருப்பார் உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் மாற்று சபையாரா இருக்கலாம் யாராக இருக்கலாம் இந்த உங்களுக்கும் கத்தடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் நமக்கும் கத்தடைய கண்களுக்கு வேண்டுமானால் இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் அழிய போகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரின் காலத்திலேயும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்களை வாசிக்கும் போது லூக்காயுள் சூஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்களை வாசிக்கிறோம் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனிதகுமாரனும் நாட்கள்ல நடக்கும் நோவா பேளைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் எல்லாரையும் அழித்து போட்டது ஹalleluya ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது ஹalleluya அருமையான தே万ன்தே ஜனமே மனுஷகுமாரன்தே காலத்திலும் அப்படியே நடக்கும் அப்படியே ஆனால் அழிவுக்காக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் வரும்போது இந்த உலகம் உலகத்துல சகலம் அழிக்கப்பட்டு போகும் ரெண்டு பேர மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அல்லா இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இப்ப நம்ம பார்க்கிற இந்த வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இப்போது காக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த வானமும் பூமியும் காக்கப்பட்டிருக்கிறது எதுவரையிலும் காக்கப்பட்டிருக்கும் இங்கே சொல்லப்படுகிறது தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த வானமும் பூமியும் காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த வானங்களும் நிச்சயமாக அக்கினிக்கு இரையாகும் அதே பனிரெண்டாம் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகார பனிரெண்டாம் வசனத்திலே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளில் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் பூதங்கள் எரிந்து உருகி போகும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் இந்த உலகத்திலே காண்கிறதான இந்த வானங்களும் பூமியும் இந்த பூதங்கள் எல்லாம் எரிந்து உருகி போகும் பதினாறாம் கர்த்தருடைய நாள் இரவிலை திருடன் வருகிற விதமாய் வரும் வரும் அப்பொழுது அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து வெந்து உரிப்போம் பூமியும் அதிலுள்ள உள்ள கிரியைகளும் பூமியும் அதில் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அந்த நாட்கள் ஜல பிரளயத்தினாலே அழித்தார் அதற்கு பிறகு நோவாவுடைய உடன்படிக்கப்படினார் இனி நான் ஜலத்தினாலே உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்து அதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் காண்கிற வானவில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நம்முடைய நாட்கள் எப்படி இந்த பூமி அழியும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஜலப்பிரத்தினால் அல்ல இப்பொழுது நாம் காண்கிற வானமும் பூமியும் வெந்து உருகி அழிந்து போகும் பூமியில் சகலமும் நிக்கிரம் பண்ணப்படும் அதற்காகத்தான் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு வரையிலும் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் போது ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் கர்த்தர் தேவ உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அலேலூயா தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரளை என்ன செய்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் தேவன் அறிந்திருக்கிறார் அலேலூயா இதுதான் வரும் நாட்கள்ல நடக்கப் போகிறது இந்த உலகத்துல இப்போது நான் வாழுகிற நாட்கள்ல கொஞ்சம் சுகம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இந்த உலகத்துல நடக்க வேண்டிய சில காரியங்களுக்காக நாம் மட்டும் ஆண்டு வரை நாம் நம்பல இது அற்பமானது இது கொஞ்சமானது இது சில நாட்கள் மட்டுமே இந்த பாடுகளும் பிரயாசங்களும் இருக்கும் ஆனால் தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிரமிக்குள்ள தீர்க்கவும் கத்தர் நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார் இதுக்காகத்தான் நம்ம ஆண்டவரை வரை தேடுறோம் உண்மையிலே சொல்ல போனா இந்த உலகத்துல ஜவம் பண்ணா சோம் கிடைக்குது ஜவம் பண்ணா திருமணம் நடக்குது ஜவம் பண்ணா ஏதோ ஒரு காரியம் ஆகுது இதுக்காக இல்ல இது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவருக்காய் வாழும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற சில சிலாக்கியங்கள் ஆனால் இதற்கு மேலாக ஒரு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது இந்த வானங்கள் வெந்து உருகி போகும் இந்த பூமி எல்லாம் நிக்கிரம் பண்ணப்படும் இந்த தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் அதில் இருந்து பாதுகாக்கும்படியாகத்தான் ஆண்டவரை தேடுகிறோம் என்றால் மனுஷு வரும் காலத்திலே அப்படி நடக்கும் தேவ பக்தி உள்ளவளை ஆக்கிரமிந்திருப்பார் அன்றைக்காக தான் நடந்தது அன்றைக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவருமாய் காணப்பட்டான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் இன்னும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க அதனால அன்னைக்கு மாதிரி ஒரு மனுஷன் அல்ல இன்னைக்கு யார் யார் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வாழுகிறாரோ அவர்களை ரட்சிப்பார் அப்படி இல்லாதவர்களை ஆக்கிரைக்குள்ளாக

ஜனத்துக்கு விரோதமாக ஜன எழுப்பி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நியூஸ் பாப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக உலகத்தின் பல பகுதிகளிலே ஒவ்வொரு ஜனத்துக்கு விரோதமா இன்னொரு ஜனம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜ்யங்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது பல இடங்களிலே பஞ்சங்கள் இந்தியாவிலே இன்னும் சில வருடங்களில் மிகப்பெரிய பஞ்சம் வரும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கிறாங்க இந்தியா உலகத்தின் பல இடங்களிலே இந்த பஞ்சம் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த உலகமும் அன்றைக்கு நடந்தது போல அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கும் உலகத்தில் அக்கிரமம் பெருகிவிட்டது இல்லையா நீ யோசித்து பாருங்க டிவியில பாக்குறீங்களோ நியூஸ்ல கேக்குறீங்களோ பேப்பர்ல வாசிக்கிறீங்களோ என்னென்ன அக்கிரமங்கள் நடக்கிறது அக்கிரமம் தான் உலகத்துல நடக்கிறது நியாயமான எந்த காரியமும் நடக்கிறது நடக்கறதில்ல எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் குடும்பங்கள்ல அக்கிரமம் வெளியிலே உலகத்துல அக்கிரமம் எல்லா இடங்கள்ல அக்கிரமம் பெருகி போச்சு அலை லூய்யா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அலை லூயா அலைய லூய்யா மல்கையை தெற்கு திருச்சென் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் சனத்திலே வாசிக்கிறோம் மல்கையா தெற்கு திருச்சென் புஸ்தகம் நாலாம் மதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இதோ இதோ சூளை போல எரிகிற நாள் வரும் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் செய்கிற யாவரும் சூளை போல எரிகிற நாட்கள் வருகிறது இந்த உலகம் அக்கனிக்க வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அநேக இடங்களில் இன்னைக்கு பூமிக்கடியிலே அக்கினியும் பிழம்பும் இருக்கிறதாக விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போர் கூட போடாதீங்கன்னு சொல்றாங்க கீழே இருந்து என் நேரம் வேண்டுமானாலும் அக்கினி பிழம்புகள் வரலாம் எந்த இடத்திலும் வரலாம் ஆகவே குறிப்பிட்ட அடிக்கு மேல போர் போடாதீங்கன்னு சொல்றாங்க இரண்டால் அக்கினி பிழம்பு அக்கினியால் அழிக்கப்படுவதற்காக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும்

அந்த சூளை போல எறிகிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் வரப்போகிற சுட்டரிக்கும் அவர்களை சுட்டரிக்கும் சொல்லுங்க அவர்களை சுட்டரிக்கும் அவர்களை அகங்காரிகளையும் அக்கிரமையும் சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கருத்து ஒண்ணும் மீதம் இருக்காதுன்னு அர்த்தம் வேறும் கொப்பு இருக்காதுன்னா என்ன அர்த்தம் ஒரு மரத்துக்கு வேறு கொப்பு ரெண்டு இல்லன்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே இருக்காதுன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இந்த நாட்களுக்காகத்தான் இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டுமானால் நோவாவுக்கு கர்த்தடைய கண்களே கிருபை கிடைத்தது போல நமக்கு கிருபை கிடைக்கணும் இல்லாட்டின்னா கண்டிப்பா காப்பாத்த முடியாது அந்த ஆறு நண்பர்களும் நோவாவுக்கு ரொம்ப குளோஸ் தான் ஆனா அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை அவள் உத்தமர்களா இருக்கவில்லை அவள் நீதிமான்களா இருக்கவில்லை ஏதோ பேருக்கு இருந்தாங்க பேருக்கு ஒன்னா ஆராதிச்சாங்க பேருக்கு உறவினர்களா இருந்தாங்க ஆனா அவர்கள் இந்த நோவாவை போல நீதிமானும் இல்லை உத்தமர்களும் இல்லை அல்லது தேவனோடு சஞ்சரிக்கவும் இல்லை ஆகவே அவர்களை காப்பாற்றவில்லை இந்த நாளிலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் நோவாவுக்கு கத்தர்களிடையே கண்களே தயவு கிடைத்தது போல யாருக்கு கத்தடைய கண்களே தயவு கிடைக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த சூளையை போல எரிகிற நாளில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் மற்றவர்கள் எல்லாம் துரும்பா போயிருவாங்க சாம்பலா போயிருவாங்க இன்னொரு வேதம் சொல்லி இருக்கிறது சாம்பலா போயிருவாங்களாம் இங்க துரும்பு என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது சில ஆங்கில மொழிபெயர்ப்புல சாம்பலா போயிருவாங்க அக்னி வந்தா என்னதான் ஆவாங்க சாம்பலா தான் போவாங்கன்னு எழுதியிருக்கிறது அருமையான தேவன் பிள்ளைகளே அப்படியானால் நம்ம யாருமே இராதபடி நாம் நோவாவை போல கத்த சமூகத்திலே காணப்பட வேண்டும் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களே அப்போ சொல்ல பவுல் சொல்லுகிறார் ரெண்டு தசுல ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்ரா கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள திரும்ப தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகி சுவிசேஷம் நம்முடைய கத்ரா கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள தேவனை அறியாத ஜனங்கள் தப்பிக்க முடியாது நம்முடைய கீழ்படியாதவர்கள் தப்பிக்க முடியாது அந்த ஆக்கிரை தீர்ப்புக்கு ஆனால் யார் யார் இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படிந்தார்களோ அவர்கள் அந்த ஆக்கிரிந்து தப்பிப்பார்கள் கர்த்தராகி தமது வல்லமையின் தூதரோடும் அப்படி நம்முடைய ஆண்டவர் இனி வரும்போது சாதாரணமாய் வருகிறதில்லை அவர் சொல்லி இருக்கிறார் கத்ராசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் மானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் அப்படித்தான் வழிபட போகிறார் அப்ப இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணுமா வேண்டாமா யோசித்து பாருங்க அன்னைக்கு என்ன நடந்தது பாருங்களேன் ஆறு நண்பர்கள் இன்னவர்களை பின்பற்றின அழிந்து போனாங்க நோவாவுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் நோவாவுக்கு கர்த்தடைய கண்களே கிருபை கிடைத்தது அந்த ஆறு பேருக்கும் கிடைக்கல அந்த ஆறு பேழைகள் இருந்தவங்களுக்கும் கிடைக்கல அந்த பேழை கட்டினவங்களுக்கும் கிடைக்கல அதை உண்டு பண்ண யாருக்கும் கிடைக்கல நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தடைய கண்களே கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் நீதிமான உத்தமனாயிருந்தான் இன்னொன்று தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அலை லுய்யா அலை லூயா அப்போ நீங்க கேட்கலாம் நானும் நோவாவை போல நீதிமானாகவும் நோவாவை போல எப்படி உத்தமனாகவும் நோய் போல தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தாதான் வருகிற ஆக்கிரை திருப்பி தப்பிக்க முடியுமானா அப்படித்தான் அதுல மாற்றமே இல்லை அதுல இல்லையா என்றால் வேதம் சொல்லி இருக்கிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன யாருக்கு கத்தடிய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் கத்தடிய கண்களிலே கிருபை கிடைக்காத யாரும் காப்பாற்றப்படல அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிற இந்த நாட்களில் நடக்க போறது என்னவென்றால் யாருக்கு கத்தடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க நமக்கு கத்தடைய கண்களிலே கிருபை கிடைக்கணும் அந்த கிருபை கிடைக்கணும்னா நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக காணப்படும் அது பிடிங்க முடியும் இந்த மூணு நடக்குமா ஏன்னா நீதிமானா இல்ல நம்மள நீதிமானம் இல்லை நம்மை நீதிமானாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அலை லோயா பாவிகளை நீதிமானாக்குற கர்த்தர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அதை நாம செய்ய வேண்டாம் நீதிமானாக நம்ம ஆக்க முடிய ஆக முடியாது அது கர்த்தர் தான் ஆக்குவார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கி அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் என்று சொல்லப்படும் அப்ப நீதிமான்கள் ஆக்குகிறது கர்த்தர் அந்த பாட்டை விட்டுருவோம் அந்த பாட்டை விட்டுருவோம் என்றால் எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் அவளை நீதிமான்கள் ஆக்குகிறார் அப்படியானா நம்மை நீதிமானாக்குறது கர்த்தர் ஆனா அடுத்த காரியங்கள் இருக்குதே உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்கணும் இப்போ இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அடுத்த வார எதாவது தொடரணும் ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு உத்தமன் உத்தமன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த வேத வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உத்தமன் என்றால் என்னன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது ப்ளேம்லெஸ் பெர்ஃபெக்ட் நல்லொழுக்கம் நேர்மை அதுதான் உத்தமன் உத்தமனா இருந்தான் நேர்மையானவனா இருந்தான் நேர்மையா இருக்க முடியாது உத்தமன்னா நம்ம நினைச்சா என்னமோ உத்தமன்னா பெரிய ஐயோ அது எப்படி எப்படி உத்தமனா நீ பெரிய உத்தமனோ கேட்போம்ல என்னவ நீ பெரிய உத்தமனோ அப்படின்னு கேட்போம்ல அப்படி உத்தமனா வாழ முடியுமான்னு ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இங்கே சொல்லப்படுது நல்லொழுக்கமும் நேர்மையும் உள்ளவன் ஒழுக்கமா வாழ முடியுமா முடியாதா ஒழுக்கமா வாழ முடியுமா முடியாதா அடாடா நீங்க சொல்ற பார்த்தா முடியாதுன்னு சொல்லி போல் அதுதான் உண்மை ஒழுக்கமும் நேர்மையாய் தான் குத்தமாய் வாழ்கிறது இதை வாழ முடியாதா நேர்மையாய் வாழ முடியாதா வாழ முடியும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ முடியாதா இது வாழ்ந்தாலே உத்தமராயிரலாம் அலை லுயா அலை லுய்யா அடுத்தபடி தேவனோடு சஞ்சரிக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கிறதா என்ன தேவனோடு பேசுவது ஜெபிப்பது தேவனுடைய வசனங்களின் மூலமாய் தேவனோடு கூட இதுதான் அன்றைக்கி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் உண்மைதான் தான் இங்கே நோ அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் அது அவர்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் இன்றைக்கி நமக்கு என்ன சிலாக்கியம் கொடுக்கப்பட்டுறது ஜெபத்தில் அவரோடு கூட பேச வேத வசனத்தில் அவரோடு கூட பேச அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது இது ரெண்டும் முடியுமா முடியாதா நேர்மையா ஒழுக்கமாக வாழ முடியுமா வாடைய முடியாதா அதுதாங்க தேவன் ஏதியே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒழுக்கம் உள்ளவனாகவும் நேர்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இது முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் முடியணும் அப்பதான் கத்தடைய கண்களை நமக்கு என்ன கிடைக்கும் கிருபை கிடைக்கும் இரண்டாவதாக தேவனோடு சஞ்சரிக்கிறது அனுதின ஆண்டவரோடு பேசுகிறது ஜபத்துல பேசுகிறது வேத வசனத்துல பேசுகிறது இது முடியுமா முடியாதா இது முடியும் அப்படின்னா கத்தடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்குமா கிடைக்காதா இதை ரெண்டையும் செஞ்சாலே என்ன கிடைச்சிடும் கிருபை கிடைச்சிடும் அலைலா அடுத்த வாரத்தில் இந்த கிருவை யாருக்கு கிடைக்கும் இந்த கிருபை கிருபை பெற்றவண்டி அடையாளம் என்ன இந்த கிருவை பெற்றவருக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படிங்கிறத உங்களோட பேச போறேன் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக எடுத்துகிட்டே நினைக்கிறேன் ஆனா இதை சொல்ல முக்கியமாக மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் கிருபை பெற்றவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் கிருவை பெறாதவர்கள் அழிக்கப்படுவார்கள் கலை லுய்யா அக்கிரமக்காரலை அழிப்பார்

ஒழுக்கமாய் வாழ்ந்துட்டா யாருக்கு பயப்படணும் ஒருத்தருக்கு பயப்பட ஒரு திருட ஒரு போலீஸ்காரனை கண்டா நேரா ஏன்னா அவனுக்கு பயம் இருக்கு எப்படியோ நம்மள புடிச்சிருவான் அப்படின்னு ஆனா எந்த திருட செய்யும் சாதாரண போய் பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி தாங்க நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாக நேர்மையான உள்ளாகும் வாழ்ந்தா நமக்கு சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஆனா இன்னைக்கு நிறைய மனித தனி மனித வாழ்க்கையில குடும்பங்கள்ல இது ரெண்டுமே இல்லை ஒழுக்கமும் இல்லை நேர்மையும் இதுதான் காரணம் இதிலிருந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து வரப்போகிற அந்த தீர்ப்பிலிருந்து உதவி செய்வாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் இந்த உலகம் அக்கினி கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வானமும் பூமியும் வெந்து உருகி போகும் ஆனா தேவண்டி சித்தத்தின்படி செய்கிறவனோ காப்பாற்றப்படுவான் யாருக்கு கண்களுடைய கர்த்தடைய கண்களே கிருபை கிடைத்ததோ அவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார்கள் அந்த கிருபை கிடைக்கும்படியாக நேர்மையுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக கர்த்தரோடு அனைத்தினம் பேசுகிறவர்களாக கர்த்தரை வசனத்தின் மூலமாய் அவரோடு இடைபடுகிறவர்களாக நாம் காணப்பட்ட மன்றால் நம்மையும் கர்த்தர் அந்த ஆக்கினை தீர்ப்பில் காப்பாற்றுவார் எங்களை மிக அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த கால வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ மனுஷகுமார் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று சொன்னீர் நம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினாலே உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு உடைக்கும்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இங்கு இருக்கிற ஒருவராவது உம்முடைய கிருமையை பெறாமல் போகக்கூடாது அண்டவரே எல்லாரும் உடைய கிருமையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த அழிவில் இருந்து அந்த அக்கினியிலிருந்து அந்த அக்கினியிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளும் நீளை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளும் இந்த பிள்ளைகளுக்கு செய்து அவளை அற்புதமாய் பிடித்து நடத்தும் வரப்போகிற அழிவிலே எல்லாரும் குடும்பமாய் காப்பாற்றப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் ஜிபம் பிதாவே பிதாவையே என்ன ஆத்மாவையே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேடிய பரிசுராமத்தை ஸ்தோத்திரே என் ஆத்மாவையே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே அமையன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசு தாவியான உடைய பாதாவலும் பாதாவிலும் பராமரிப்பும் நம்மனை ஒருடும் இன்று சதா காலங்களில் பாராக அமையன் அலேலுயா 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 கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்